உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே வல்லமில்லா உன் மகிமையானதினாலே ஒத்தையணை பாதையிலே அத்தமவ போகையிலே தானே தரே தாரே தா. நான் சுசீலா பேசுறேன். உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் இல்லை தானோ. தேனினும் இனிமையான குரல் பி சுசீலா அம்மா. சவுத் இந்தியாவோட லெஜெண்டரி சிங்கருக்கு 84வது பிறந்த நாள். பி சுசீலா அம்மாவுடைய குரல் கேட்டாலே நம்மளை அறியாமலே நம்முடைய குழந்தை பருவத்துக்கு நம்ம போயிடுவோம். 1950வது வருஷம் தெலுங்கு இசையமைப்பாளர் பெண்டைலா நாகேஸ்வர ராவ் மூலமாக கண்டெடுக்கப்பட்டவர் பி சுசீலா. பெற்ற தாய் படத்தின் மூலமாக இசையமைப்பாளர் பாடகர் திரு ஏ எம் ராஜா அவர்களோட சுசீலா அம்மா சேர்ந்து பாடின எதுக்கு அழைத்தாயின்ற முதல் பாடல். இதே படம் தெலுங்குல திரு கண்டசாலா அவர்களோட பாடி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அதுக்கு பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோஸுடைய ஆஸ்தான பாடகியா நியமிக்கப்பட்டாங்க பி சுசீலா அம்மா. எம்எஸ்வி அவர்கள், டி கே ராமூர்த்தி அவர்கள் முதல்ல 52 சண்டிராணியில் என்னை கூப்பிட்டாங்க ஒரு ஹம்மிங் பாடுறதுக்கு. என்ன நிறைய உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன பாட்டுகள் பாடியிருக்கேன். மலருக்கு தென்றல் பகையான மலருக்கு தென்றல் பகையானது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. ஃபோக்கில் வந்து கல்யாண வளையோசை கொண்டு காற்றினை முன்னாடி செல்ல தெம்மாங்கு ஒத்தையணை பாதையிலே அத்தமவ போகையிலே தானே தரே தாரே தா. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. ஒவ்வொரு பாட்டுக்கு அவ்வளோ ஸ்டைல் கொண்டு வந்திருக்கேன். அதே கிளாசிக்கல் வர சொல்லடி அவனை வர சொல்லடி அந்த மாலை தன்னில் அவனை வர சொல்லடி. ஃபோக் என்ன, ஜாஜ் என்ன, இந்துஸ்தான் என்ன, கசல் என்ன, அந்த மாதிரி அவர் கொடுத்த பாட்டு இனி யாரால கொடுக்க முடியாதுங்க. அவனை வர சொல்லடி 1950 அறிமுகமாகி 55 1960 வரைக்கும் படிப்படியான முன்னேற்றம் அடைஞ்சு ஆண்டு வரைக்கும் சவுத் பிலிம் இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ண ஒரே பாடகி. எந்த மொழியில் பாடினாலும் சரி அந்தந்த மொழிகளுக்குரிய உச்சரிப்பை ரொம்ப அக்ஷர திருத்தமாக பாடக்கூடியவங்கன்ற பெருமைக்கு பேர் போனவர் பி சுசீலா. கங்கைக்கரை தோட்டம் அது ஒண்ணுமே சிம்பிளா தான் இருக்கும். அப்போ ஒரு ஒரு மேடையில கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காங்க சுசீலாமனாலதான் அந்த நான் உடனே வருது அது அந்த அந்த லைன் அந்த அம்மா தான் பாட முடியும். அவ்வளோ அழகா எழுதியிருக்காருக்கா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஆனால் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அவர் கொடுத்தது அப்படியே நாங்கள் ஒப்பிச்சது அவ்வளவுதான். ஆனால் அந்த பாட்டு எனக்கு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டு கேட்ட கண்ணன் பத்தி தமிழ்
தெலுகு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒரியா, சான்ஸ்கிரிட், துளு, இப்படி இந்தியாவுடைய பல மொழிகள்லையும் இவங்க பாடின பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் 40,000 பாடல்கள் பாடி கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லையும் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் இவங்க தடம் பதிச்சிருக்காங்க. அப்போன்னா ரெக்கார்டிங்ல நாங்க வரோம், சரி டேக் நடந்துட்டே இருக்கோம். டேக் நடக்கிறப்போ ஃபேனு எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு பக்கமாக வேறு கொட்டி கொட்டி அப்படியே நினச்சி போய் ஒரே மைக்கில் ரெண்டு பேர் நாலு பேர் கோரஸு எல்லாமே பாடுறோம். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன. அப்போ அந்த கவனமே எங்களுக்கு இருக்கிறது இல்லை. இப்போன்னா ஒரு செகண்டு ஏசி ஆஃப் பண்ண, ஏசி ப்ளீஸ் அப்படி ஒரு அந்த மாதிரி அளவுக்கு வந்துட்டோம். நாங்கள் கூட ஒரு ஃபேன் கூட போட மாட்டாங்க. இப்போ காத்தோட்டம் அப்படி செடி கீழே போய் அப்படி காற்று வாங்கிட்டு வந்து டேக் மறுபடியும் இதே மாதிரி இத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடினதுன்னா இந்த சாரதா ஸ்டுடியோவில், ஏவிஎம் ஸ்டுடியோவில், வாஹினி ஸ்டுடியோ, அந்த வாசு ஸ்டுடியோ ஒன்று இருந்தது, ஜெமினி ஸ்டுடியோஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டுடியோ. 5 தேசிய விருதுகள். உயர்ந்த மனிதன் படத்துக்காக 1969 வருஷம் மெல்லிசை மன்னர் எம் சுசநாதன் இசையில உருவான நாளை இந்த வேளை பார்த்து. இந்த பாடலுக்காக இந்தியாவிலேயே முதல் தேசிய விருது பெற்ற பெண் பாடுகின்ற பெருமை நம்ம பி சுசீலா அம்மாவுக்கு உண்டு. 1971 சிட்டுக்குருவி கென்ன கட்டுப்பாடு. சவாலே சமாளி படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலுக்கு தேசிய விருது. 1978, 1982, 1983 இந்த 3 வருஷங்களும் தெலுங்கு பாடல் பாடினதுக்கான சிறந்த பெண் பாடகிக்கான தேசிய விருது இவங்க வாங்கியிருக்காங்க. '50 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அத்தனை தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்களோடையும் தன்னுடைய இசைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் பி சுசீலா. சொல்ல தயங்கினேன், உன்னை திரும்பினேன் உயிரே, தினம் தினம் தரிசனம் பெற தவிக்கதே மனமே. மறக்க முடியாத பாடல் எல்லாம் நான் பாடியிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டு ஒரு சரித்திரங்க. நான் கொடுத்த பாக்கியம் இந்த கோல்டன் டைம் என்னால மறக்க முடியாது. பாட வந்ததோ கானம் பாவை கண்ணிலோ நாணம், பாட வந்த கிளாசிக்கல், ஃபோக்கு, மெலடி இப்படின்னு அவங்க பாடின அத்தனை பாடல்களுமே இந்த உலகம் இருக்கும் வரை நம்ம காதுகளில் ஒழிச்சு நம்ம மனசுக்குள்ள நிலைச்சு நின்றுக்கிட்டே இருக்கும். சுசீலாமா, இதே சிரிச்ச முகத்தோட, இனிமையான குரல் வளத்தோட, இதே ஆரோக்கியத்தோடு இன்னும் பல வருஷங்கள் இசைத்துறையில் நீங்கள் எங்களுக்காக இன்னும் 1,000 பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கணுன்ற வேண்டுதலோடு பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு உங்களை வணங்குகிறோம்.